அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், அது எந்தளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட சேனல் நேம் MCX ட்ரைனிங் அகாடமி இன் தமிழ்ன்ட்டு, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் வந்து டெக்னிக்கலாக எப்படி இருக்குங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ கரண்ட் ப்ரைஸில் பை பண்ணலாமா, என்ட்ரி எடுக்கலாமா வேணாமாங்கிறத நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மினிமம் ஸ்டாப்லாஸ் 2000, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டெட், இதுதான் கான்செப்ட். ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் ADX, பிவோட் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், 3 இண்டிகேட்டர் வச்சு நம்ம அப்ளை பண்ணுறோம். கண்டிஷன் சப்ளை ஆகுதா தாராளமாக நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். சப்போஸ் அப்ளை ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச். அந்த வகையில் இன்றைக்கி மார்னிங் வந்து டெக்னிக்கலாக நேச்சுரல் கேஸு, கூடாயில், பேங்க் நிஃப்டி மூணுமே அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி எப்படி என்ட்ரி எடுத்தோம், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மேற்பெரிய ஒரு கைடன்ஸோட ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி கூடாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4790 கீழே ஒரு செல் சான்ஸும் சொல்லியிருந்தோம், சரிங்களா. இப்போ இருக்கிற ப்ரைஸ் 4740. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 216 மேலே ஒரு பை சான்ஸு, 213 கீழே ஒரு செல் சான்ஸு. இதை தான் மார்னிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே. ஆனால் எங்கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, சரிங்களா. ரேஞ்ச் பண்ணல, ஒரே ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது எதுக்கு மேலே சார் ஒரு பை பண்ணலான்னா, 216.50 மேலே நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. டார்கெட் 220, அதுக்கடுத்து 223, அதுக்கடுத்து 228. செல்லுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 209 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு 100% அப் ட்ரெண்டு, அதனால் மோஸ்ட்லி நமக்கு பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு, செல்லுக்கு கிடையாது. கூடாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா. நம்ம 2 days பிஃபோர் பை சான்ஸும் சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் 4700 850 ரெக்கவர் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா. சரி, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடாயிலோட சார்ட்டு, 3 minutes நம்ம வச்சுக்கலாம். கூடாயிலுக்கு 3 minutes, நேச்சுரல் கேஸுக்கு 1 minute. இப்போ மார்னிங் நம்ம வந்து குரூப்பில் வந்து செல் சான்ஸு 4790 செல் கொடுத்தோம். மினிமம் ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட். நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்ம காஸ்ட்டு எக்ஸிட் ஆகிட்டோம், நோ லாஸ் நோ கெயின். மீண்டும் ஒரு வாய்ப்புகள் வந்து செல்லுக்கு கிடச்சிருக்கு, அந்த இடத்துல நம்ம செல்லிங் மிஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து அந்த 20 பாயிண்ட், அதாவது 2000 ரிஸ்கில் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்ததுனால ஃபுல்லாகவே இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். மினிமம் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 வைக்கலாம், தப்பு இல்லை. இண்டிகேட்டரை பேஸ் பண்ணாலும் சரி, ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம்னா 2000 பரவாயில்ல, லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணோம்னா, இந்த மாதிரி சில நேரத்தில் ப்ராஃபிட்டும் கிடைக்கிது, நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது. அதனால் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா. சரி, இப்போ எந்த இடத்துல எடுத்தோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஓப்பன் ஆச்சு, இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. நம்ம மோஸ்ட்லி சொன்னது தான், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்கிட்ட கிடச்சிதுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா. இந்த சப்போர்ட்டுக்கிட்ட ஒரு பை சான்ஸும், இந்த ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட ஒரு செல் சான்ஸும் கிடச்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரானரி என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிது சென்ட்ராக நம்மளுக்கு கிடச்சனால உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்க முடியல. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4790 நம்ம ஒரு செல் சான்ஸாக எடுத்தோம். ஸ்டாப் லாஸு வெறும் 10 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் வச்சு. நம்ம அந்த ஒரு 10 பாயிண்ட் வச்சுருந்தாவே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டை நம்ம வந்து ஃபாலோ 3 மினிட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பை சான்ஸ் கிடச்சி நம்ம காஸ்ட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். அதுக்கடுத்து மீண்டும் வந்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, அந்த என்ட்ரியில் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரி ப்ராஃபிட். ஸ்டில் இப்போ வரைக்கும் பொசிஷன் அப்படியே கன்னியூ ஆகிருக்கும், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 60 ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும், 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அழகாக புக் பண்ணியிருக்கலாம். நம்ம காஸ்ட்டு எக்ஸிட் ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் நம்மளுக்கும் கிடச்சிருக்கும். பரவாயில்ல, நம்ம சேனலை பார்த்து பண்ணுறீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வித் ஸ்டாப் லாஸோட. நிறைய பேர் 90 ஸ்டாப் செல் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் வச்சுருந்தோம்னா 810, பட் இன்றைக்கி அந்த ப்ரைஸ் போகவே இல்லை. 2000 ரிஸ்க்குக்கு 7000 ப்ராஃபிட், நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். வாழ்த்துக்கள், பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். மண்டே இன்னும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு 10 days நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையட்டும். இன்றைக்கி லாஸ்ட்டு ஒரு 3 days வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 7000 எபவ் கூடாயில் பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 3 மினிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம்.
பட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 1 மினிட் வச்சு என்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ 216.50க்கு மேலே ஒரு பை சான்ஸும், செல் அப்படின்னா 213க்கு கீழே. சரி, இப்போதைக்கு இந்த கரண்ட் ப்ரைஸில் எப்படி சார் என்ட்ரி எடுக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து உங்களுக்கு ADXோட ஸ்ட்ரென்த்து இந்த இடத்துலலாம் ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம வந்து மீண்டும் ரிவர்ஸ் ஆனதுக்காக சார் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட முடியாது. பட் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். 216.50க்கு மேலே போச்சுன்னா எக்ஸ்ட்ரானரி மூவ்மெண்ட்டு 4 பாயிண்ட் கிடச்சிருக்கும். சப்போஸ் இதை பிரேக் அவுட் ஆச்சு, 213.40 இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு செல் சான்ஸு ஒரு 4 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மந்த் எண்டில் போயிட்டு நம்ம ரிஸ்கில் என்ட்ரி எடுக்க தேவையில்லை. சப்போஸ் இந்த இடத்துல நான் செல் பண்ணுறேன் சார், 215.20 செல் பண்ணுறீங்க அப்படின்னா 216.20 ஒரே ஒரு பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். சரிங்களா சார், இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் ADX எல்லாமே சப்போர்ட் பண்ணுது, பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ப்ரைஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு செல்லுக்கு கூட ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், பட் வெயிட் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது நல்ல ஒரு விஷயம். 213க்கு கீழே செல்லும், 216.50க்கு மேலே ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும், அவசரப்பட்டு நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா மந்த் கடைசியில் உங்களுக்கு வந்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம ரிஸ்கில் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமையும். அப்போ ஈவினிங் வந்து 216.50க்கு மேலே பையும், 213க்கு கீழே செல் சான்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு ஆயிடுச்சு, இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் டார்கெட் 4700. இதுலேருந்து ஒருவேளை மேலே வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4770 பை பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அந்த டயத்தில் நம்மளுக்கு ADXோட ஸ்ட்ரென்த்து இருக்குதான்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இந்த ADX வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலுமே ADX வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ADX பார்க்காம நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது, ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம என்ட்ரி எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆட் சிம்பிளில் போயிட்டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மே கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கியிருக்கு, 1000 பாயிண்ட்ஸு. சரி, இதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து ஸ்டார்டிங்னால நம்ம வந்து மோஸ்ட்லி ஆப்ஷன் எடுக்கிறது இல்லை, பட் ஃபியூச்சரில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துருக்கலாம். எப்படி நம்ம எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மோஸ்ட்லி நம்ம சொல்கிற ஒரு விஷயந்தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் நம்ம என்ட்ரி எடுக்கணுங்கிறது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து ஓப்பன் ஆச்சு, ஓ 30 சாரி, இப்போ ஓப்பனிங் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, சைட் வேஸில் ட்ரேட் ஆகிருக்கு. மீண்டும் வந்து இந்த சப்போர்ட்டுக்கிட்ட இந்த ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட மாறி மாறி வருது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு, அதாவது 333.550க்கு மேலே நம்ம ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா, 550க்கு மேலே நம்மளுக்கு பை சான்ஸு, அந்த டயத்தில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக இருக்குன்னா ADX நம்மளுக்கு பைக்கு சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம இதுக்கு மேலே பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணியிருக்கோம், சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக இல்லை ரெட்டில் இருக்குது. ரெண்டாவது இந்த ADX எங்கேயாவது பைக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா பைக்கு சப்போர்ட் பண்ணல. சரிங்களா, மோஸ்ட்லி செல்லுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சைட் வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இதை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு செல் சான்ஸாக எடுக்கலாமா சார் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு ஒரு ADX சப்போர்ட் பண்ணுது கிட்டத்தட்ட 333 கிட்டேயே, ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு செல் சான்ஸ் தான். ADX சப்போர்ட் பண்ணுறப்ப நம்ம தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு இல்லை, எல்லா இடத்துலையும் நம்ம எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. ADX சப்போர்ட் பண்ணிச்சுனாவே நம்ம செல் பண்ணிவிட்டு சூப்பர் ட்ரெண்டாக நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு கீழே மோஸ்ட்லி ட்ரேட் ஆகிறனால நெகட்டிவாக போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கியிருக்கு. மோஸ்ட்லி வாய்ப்புகள் வந்து நெக்ஸ்ட்டு மந்தில் எப்படி இருக்குங்கிறத நாளை மறுநாள் வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேடிங் என்றைக்குமே சக்ஸஸ் ஆகாது. ரெண்டாவது நீங்களாக அனலைஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம சொல்கிறத வந்து சூப்பர் ட்ரெண்டு, ADX பியூர் பாயிண்ட், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் வித் ஸ்டாப் லாஸோட. எல்லா இடத்துலையும் என்ன சார் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. அப் ட்ரெண்டில் பை தான் பண்ணணும், டவுன் ட்ரெண்டில் செல் தான் பண்ணணும். சரிங்களா, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள், நன்றி.